தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நிறைவு. அனல் பரந்த இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. காலை 7 மணிக்கு தொடங்கி 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 6,23,00,000 பேர் வாக்களிக்க இருக்கின்றனர். மொத்தம் 68,144 வாக்குச்சாவடிகள் அமைப்பு. தமிழ்நாட்டில் 8,050 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள், 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. 44,800 வாக்குச்சாவடி மையங்கள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 950 பேர் போட்டியிடுகின்றனர். 874 பேர் ஆண் வேட்பாளர்கள், 76 பெண் வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் 54 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறைந்தபட்சமாக நாகை தொகுதியில் 9 பேர் களம் காண்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் 48 மணி நேர கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. நாளை மாலை 6 மணி வரை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 126 அமலில் இருக்கும். தேர்தல் தொடர்பாக பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ பங்கேற்கவோ கூடாது. டிவி, எஃப்எம் ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் போன்றவற்றில் தேர்தல் பிரச்சாரம் கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். விதிகளை மீறி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை. தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்கள் தொகுதியை விட்டு வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. திருமண மண்டபங்கள், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லங்கள் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய ஆணை. கோவையில் மின்னணு வாக்குப்பதிவு பெட்டிகளை இருப்பு வைக்கும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி மையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு கட்டுப்பாட்டு அறை மூலம் 24 மணி நேரமும் கண்காணிப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்யக்கோரி வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு பட எடுக்கும் பொதுமக்கள். பல்லாவரம் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பறக்கும் படை சோதனையில் நாட்டிலேயே உச்சபட்சமாக குஜராத்தில் 486 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் பறிமுதல். குஜராத் மாடலை தோல் உரித்த தலைமை தேர்தல் ஆணையத்தின் அதிர்ச்சி தகவல். அரசியல் தலைவர்களின் பதிவுகளை நீக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவில் எக்ஸ் வலைதளத்திற்கு உடன்பாடு இல்லை. தேர்தல் முடியும் வரை பதிவுகளை மட்டும் இடைநிறுத்தம் செய்வதாக எக்ஸ் நிர்வாகம் அதிரடி அறிவிப்பு.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இரவு நேரங்களில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டு வாடா செய்த விடியா திமுக நிர்வாகிகள். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சாத்தூர் வழியாக காரில் கடத்தி சென்ற 1300 கிலோ குட்கா போதைப்பொருள் பறிமுதல். கேரளாவைச் சேர்ந்த இருவர் உள்ளிட்ட மூவரை கைது செய்து விசாரணை. தமிழகம் முழுவதும் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஒரே நாளில் 400 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. தேர்தலுக்காக 3 நாட்கள் மதுக்கடைகள் அடைக்கப்படுவதையொட்டி மதுபாட்டில்களை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கிச் சென்ற மது பிரியர்கள். சென்னை திருமங்கலம் பகுதியில் கோவிலுக்கு சென்ற சிறுமியிடம் பாலியல் தொல்லை அளித்த அர்ச்சகர் கைது. விடியா ஆட்சியில் தினம் ஒரு சிறுமி பாலியல் தொல்லைக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி கடைகளை மூட உத்தரவு. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் அசோக் நகர் உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. துணை பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் அதிகாரிகள் அதிரடி சோதனை. பணப்பட்டுவாடா தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவருக்கும் பன்னீர் ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பு. ஆத்திரமடைந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த பாஜகவினர் அழுகிய பலாப்பழம் என பன்னீருக்கு எதிராக கோஷமிட்டதால் பரபரப்பு. பாபநாசத்தில் அதிமுகவின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் செய்ய நேரம் இருந்தும் காவல்துறையினர் தடுத்ததால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம். 6 மணியை கடந்து பிரச்சாரம் செய்ததாக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் ஏவல் துறையை கண்டித்து அதிமுகவினர் கோஷமிட்டதால் பரபரப்பு. காஞ்சிபுரம் பூக்கடை சித்திரம் அருகே விடியா திமுக வேட்பாளர் இறுதிக்கட்ட பிரச்சாரக் கூட்டத்தில் பணப்பட்டுவாடா செய்ததாக குற்றச்சாட்டு. டோக்கன் வழங்கி பண விநியோகம் செய்த விடியா திமுகவினர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க மக்கள் வேண்டுகோள். திருச்செந்தூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு மினி லோடு வாகனம் மூலம் அழைத்து வரப்பட்ட பெண்கள். தேர்தல் விதிகளை மீறிய திமுகவினர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பாஜகவினர் அராஜகம். அனுமதியின்றி மேள தாளமடித்து ஊர்வலம் நடத்தியதாக பாஜகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு. வேடசந்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாத கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி. காலிச்சாரர்களுக்கு மத்தியில் முட்டுக் கொடுத்த திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளைக் கண்டு பொதுமக்கள் நகைப்பு. மண்ணச்சநல்லூர் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம். சாலையில் திமுகவினர் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதி.
பொன்னமராவதி அருகே பழுதடைந்த மின்மாற்றியை சரி செய்யாததால் கடந்த 5 நாட்களாக மின்சாரம் இன்றி இருளில் மூழ்கிய கிராமம். விடிய அரசின் மின்வாரியத்தை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்போம் என பொதுமக்கள் எச்சரிக்கை. நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் குடும்பங்கள் பட்டா வழங்காததை கண்டித்து வீடுகள் தோறும் கண்டன போஸ்டர்களை ஒட்டி தேர்தல் புறக்கணிப்பு. தமிழக கேரள எல்லையான புளியரை எஸ் வளைவு பகுதியில் கடும் வாகன நெரிசல். லாரி பழுதாகி நின்றதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கனரக வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் ஓட்டுநர்கள் கடும் அவதி. கோவை பீளமேடு பகுதியில் தொழிலதிபருக்கு சொந்தமான கோடிக்கணக்கான சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிப்பு. 100 கோடி ரூபாய் பணத்தையும் மோசடி செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது. பறக்கும் படை சோதனையில் போதைப்பொருள் பறிமுதலில் குஜராத் முதலிடம், தமிழ்நாடு 2 இடம். போதைப்பொருள் பறிமுதலில் தமிழகம் 2 இடம் என்ற தகவலால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தேர்தல் விதிகளை காற்றில் பறக்கவிட்ட விடிய அதிமுகவினர். ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட விடிய அதிமுகவினர் மீது மக்கள் அதிருப்தி. குஜராத்தில் சர்க்கரை உற்பத்தி 998,000 டன்னிலிருந்து 919,000 டன்னாக குறைந்ததாக அதிர்ச்சி தகவல். விவசாயிகளை பாதுகாக்கும் குஜராத் மாடல் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் 1,10,000 டன்னிலிருந்து 860,000 டன்னாக குறைந்த சர்க்கரை உற்பத்தி. நானும் விவசாயிதான் என தம்பட்டம் அடிக்கும் பொம்மை முதல்வரின் லட்சணத்தை தோலுரித்த தரவுகள். ஆந்திராவிலிருந்து தூத்துக்குடிக்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சா பறிமுதல். தூத்துக்குடியில் சோதனை நடத்திய போலீசார் கஞ்சாவை கடத்தி வந்த நபரை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் திமுக ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் வாகனத்திலிருந்து 8.5 லட்சம் ரூபாய் பறிமுதல். பணப்பட்டுவாடா புகாரை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா. வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் பாஜகவும் காங்கிரசும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக அதிமுக வேட்பாளர் குற்றச்சாட்டு. புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தல். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக தர்ணா. மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே மலை கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம். பலமுறை வலியுறுத்தியும் சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என குற்றச்சாட்டு. சேத்தியாத்தோப்பு அருகே குளத்தில் குளிக்கச் சென்ற சகோதரர்கள் நீரில் மூழ்கி பலி. குளத்தின் ஆழமான பகுதியில் சிக்கி இருவருமே மூச்சு திணறி உயிரிழந்த பரிதாபம். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 6 நாளில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்மன் திருவீதி உலா. மாசி வீதிகளில் ஏராளமான மக்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம்.
திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற ஸ்ரீராமநவமி ஆஸ்தானம். உற்சவர் மலையப்ப சுவாமி தங்க ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டபோதும் திருப்பதி கோவிலில் கடந்த ஆண்டு 1031 கிலோ தங்கத்தை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். திருப்பதி தேவஸ்தானத்தில் 11329 கிலோ தங்கம் இருப்பில் உள்ளதாக தகவல். ஹைதராபாத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த பைக் மீது லாரியை மோதிவிட்டு நிற்காமல் சென்ற ஓட்டுநர் 3 கிலோமீட்டர் தூரம் பைக்கை லாரி இழுத்துச் சென்ற நிலையிலும் அதே லாரியில் தொங்கிக் கொண்டு நியாயம் கேட்ட இளைஞரால் பரபரப்பு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இன்று இரவு 8 மணியிலிருந்து நாளை இரவு 10 மணி வரை கோயம்பேடு காய்கறிகள் சந்தை இயங்காது. கோயம்பேடு சிறு மொத்த காய்கறி வியாபாரிகள் நலச்சங்கம் அறிவிப்பு. வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு நாளை விடுமுறை. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு விடுமுறை அளித்து பூங்கா நிர்வாகம் உத்தரவு. கனமழை எதிரொலியாக துபாய்க்கு செல்லும் விமானங்கள் 2வது நாளாக ரத்து. முன்னறிவிப்பு இன்றி விமானங்களை ரத்து செய்ததால் சென்னையில் எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தை முற்றுகையிட்டு பயணிகள் வாக்குவாதம். கூகுள்ல போட்டாலே டைப் இருக்குங்க. எமிரேட்ஸோட டைப் இருக்குங்க. இருக்குங்க. துபாயில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு காரணம் செயற்கையாக தூண்டப்பட்ட மழையே என சமூக வலைதளங்களில் பரவும் விமர்சனத்திற்கு விளக்கம். காலநிலை மாற்றத்தின் நீட்சியாகவே கனமழை பெய்திருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவிப்பு. எக்ஸ் வலைதளத்தில் புதிதாக இணைபவர்களுக்கு கட்டணம் விதிக்க முடிவு. புதிதாக இணைபவர்கள் ட்வீட், லைக், புக்மார்க், ரிப்ளை செய்ய கட்டணம் விதிக்க இலான் மஸ்க் திட்டம். தெலங்கானாவில் களை கட்டிய ஐபிஎல் சூதாட்டத்தில் 3 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் பரிசு பொருட்கள் பறிமுதல். 581 பேர் ஆன்லைன் மூலம் சூதாட்டம் ஆடியது கண்டுபிடிப்பு. சூதாட்ட தரகர்கள் 15 பேர் கைது.